ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கதை சொல்கிறதுக்கு பாட்டி வந்திருக்கேன். கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஒரு கதை சொல்லவா இன்றைக்கி? ஓகே. தண்ணியை பற்றி ஒரு முக்கியமான கதை இன்றைக்கி. தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா எல்லாருக்கும்? அதை பற்றி ஒரு கதை பார்ப்போமான். ஒரு ஊரில் அம்மூன்னு ஒரு சின்ன பொண்ணு இருந்தாள். அவள் காலையில் எழுந்தோடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு உதவியாக ஆடு மாடுகளெல்லாம் ஓட்டிக்கிட்டு மேய்க்கிறதுக்கு போவோம். கிராமம், சின்ன கிராமம். மேய்ச்சிட்டு அங்கே இருந்து சாயந்தரம் பத்திரமா எல்லாத்தையும் அழைச்சிட்டு வருவான். ஒரு நாள் அப்படி போகும்போது வழியில் ஒரு சின்ன செடி வந்திருக்கு பார்க்குறான். இது என்ன வழியில் அந்த செடி வந்திருக்கு? கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. வழியில் இருந்தால் எல்லாரும் மிதிச்சிட்டு போவாங்க, ஆடு மாடெல்லாம் நசுக்கிட்டு போகும், இது வராதே, இப்படி வழியில் வந்ததுன்னு தெரியலையே, ஏதோ விதை பட்டு வந்திருக்கும் அப்படின்னுட்டு அதை எடுத்து ஓரமாக ஒரு இடத்துல, நல்ல இடத்துல வச்சு அதுக்கு நல்லா பக்கத்தில் இருந்த குளத்துலேருந்து தண்ணி கொண்டாந்து ஊற்றி டெய்லி போகும்போது ரெண்டு நேரமும் தண்ணி ஊற்றுவா அதுக்கு. அந்த வீட்டில் எடுத்து கொஞ்சம் சாம்பல், இந்த ஆடு மாடுகள் போடுற அந்த சாணம் எல்லாத்தையும் அதுக்கு கொஞ்சம் உரமாகவும் போடுவான். போட்டு போட்டு டெய்லி வளர்த்து வளர்த்து அது இப்போ பெரிய மரமாக மாறிட்டுது. இவளும் பெரிய பொண்ணாக மாறிட்டா. அப்பவும் அவள் வந்து பெரிய மரமானதுனால ஆடு மாடுகளை மேய விட்டுட்டு அந்த மரத்தடி நிழலில் உட்காந்துருப்பான். மற்ற வழிப்போக்கர்கள், மற்ற மிருகங்கள் எல்லாமே அங்கே வந்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சுது. ஏன்னா இது பெரிய மரமாக இருந்ததுனால நல்ல மரம் நிழல் இருக்குது அப்படின்னுட்டு. நிறைய மாடுகள் வந்து அங்கே படுத்து கிடக்கும், வழிப்போக்கர்கள் வந்து அங்கே உட்காந்துருப்பாங்க, வெயிலுக்கு நிழலுக்காக உட்காந்துருப்பாங்க வெயிலில் வந்தவங்க. அந்த மரம் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்ததுனால இவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். எப்படியோ நம்ம உரமாக வச்சு தண்ணி ஊற்றணும், அது நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. இருந்தாப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குளத்தில் பக்கத்துலேருந்து தண்ணி ஊற்றினா பார்த்தீங்களா அந்த மரத்துக்கு, அந்த குளம் வந்து வெயில்னால நிறைய வெயில் அடிச்சுது, மழையே பெய்யலை, தண்ணி வற்றி போச்சு, சுத்தமாக தண்ணியே இல்லை, காஞ்சி கிடக்கு. ஊரில் குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை. அந்த குளத்துலேருந்து தான் எல்லாரும் எடுத்துகிட்டு போய் தண்ணி குடிப்பாங்க. அந்த குளத்தில் தண்ணி இல்லாததுனால தண்ணியே இல்லை, ஊரில் யாருக்கும் தண்ணி கிடைக்கல, அவங்கவுங்க ஊரை விட்டே காலி பண்ணி போகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பொண்ணு பார்த்தா பரவாயில்ல, நான் இந்த ஊரை விட்டு போக போகிறதில்ல, இந்த ஊர்லேயே நான் வச்ச மரத்துக்கு பக்கத்துலேயே நிழல்லையே நான் படுத்து கிடக்கிறேன், தண்ணி இல்லாமல் இந்த உயிர் போனால் போகட்டும் அப்படின்னுட்டு அந்த மரத்தடியில் வந்து படுத்திருக்கா. உடனே அந்த மரம் வந்து கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் கழித்து, ஆகா செத்து போயிட்டா என்ன பண்ணுறது தண்ணி இல்லாமல் இந்த பொண்ணு அப்படின்னு அந்த மரம் வந்து பேச ஆரம்பிக்குது. அம்மா எழுந்துரே அப்படின்னு. யாரோ நம்மளை கூப்பிடுறான்னு பார்த்தா இங்கே சுற்றியும் முத்தையும் பார்க்குறான், யாரையும் காணும். அந்த மரம் சொல்லுது, நான் தான் மரம் பேசுகிறேன் அப்படின்னோன்னு அவன் மரத்தை பார்க்குறேன். நீ எனக்கு தண்ணி கொடுத்து என்னை வளர்த்து இவ்வளோ பெரிய மரமாக்கியிருக்க, நான் உனக்கு தண்ணி கொடுக்காமல் விட்டுருவேனா? என்னோடய வேர் அதோ பக்கத்தில் இருக்குது பற்றியா, அதை அப்படி லைட்டாக தூக்கு, தண்ணி வரும், குடி அப்படின்னோன்னு. அப்படியா அப்படின்னுட்டு அந்த மரம் சொன்ன வேரை வந்து கொஞ்சமாக அவள் தூக்குறா. உடனே அதுலேருந்து தண்ணி வருது. தண்ணி வந்தோன்னா நல்லா குடிக்கிறா. அப்பாடா தண்ணி தாகம் எனக்கு அடங்குச்சு அப்படின்னுட்டு அந்த வேரை கீழே வச்சுட்டு இப்படி திரும்புகிறா. ஒருத்தர் வழிப்போக்கர் வந்துக்கிட்டே இருந்தவர் வெயிலில் வந்தார் போல இருக்கு, தண்ணி தாகத்தில் மயக்கம் அடித்து அப்படியே கீழே விழறார். விழுந்தோடனே இவளுக்கு மனசு கேட்கலை, உடனே அந்த வேரை தூக்கி தண்ணி எடுக்கிறதுக்காக வேரை எடுக்கிறா. அப்போ அந்த மரம் சொல்லுது, நீ எனக்கு தண்ணி கொடுத்து என்னை வளர்த்த, அதனால நான் அந்த நன்றிக்கு உனக்கு நான் தண்ணி கொடுத்தேன். நீ எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கறதுக்கு இந்த வேர் இல்லை, நீ அப்படி அந்த வேரை தூக்கி யாருக்காவது தண்ணி கொடுத்தீன்னா இங்கேயே இறந்து போயிடுவ அப்படின்னு. அந்த பொண்ணு பார்க்குறா, நான் இறந்தாலும் பரவாயில்ல, இந்த தண்ணி அந்த வழிப்போக்கர் வயசானவருக்கும் கிடைக்கணும், இந்த ஊருக்கும் இந்த தண்ணி கிடைக்கணும். இந்த ஊரில் எல்லாரும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தண்ணி கிடைச்சதுன்னா நான் ஒருத்தி உயிரை விடுறதுனால எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னுட்டு அந்த வேரை தூக்கி அதுலேருந்து தண்ணி பிடிச்சி அந்த பெரியவருக்கு கொண்டு போய் கொடுத்து அவர் தாகம் தணிக்கிறா. அவரும் ரொம்ப நன்றி சொல்கிறாரு, ரொம்ப தண்ணி தாகத்தில் நான் வந்து வெயிலில் மயக்கடிச்சு விழுந்துட்டோமா, எனக்கு நீ தண்ணி கொடுத்து காப்பாற்றின அப்படின்னுட்டு.
உடனே இவர் சொல்கிறா, நீங்கள் ஊருக்குள்ளே தானே போகிறீங்க, ஊரில் போய் இந்த மாதிரி தண்ணி வந்திருக்கு, எல்லோரும் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாமல் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க, அதனால் தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிடுங்க போய் அப்படின்னோன்னு சொல்லிடுறேன் அப்படின்றாரு. இங்கேருந்து போய் ஊரில் அவர் போய் தண்ணி வந்திருக்கு இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்ல சொன்னிச்சுன்னு எல்லாரும் தண்ணி எடுக்க ஓடி வராங்க. இவன் அந்த வேரை தூக்கிட்டு அந்த தண்ணியை அந்த இதுக்கு விடுறான், அது நேராக போய் அந்த குளத்தில் போய் அந்த தண்ணி பூரா சேருது. அந்த குளம் வந்து பழையபடிக்கு நிறைய தண்ணி வந்து சேர்ந்துடுது. அப்போ மறுபடியும் வந்து இவ மரத்தடியிலே உட்காந்துடுறான். ஏன்னா உன்னோட உயிர் போனால் பரவாயில்ல, எல்லாரும் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லாரோட தண்ணி கஷ்டமும் தீர்ந்துது, எனக்கு அதுதான் பெரிய சந்தோஷம், இப்போவே என்னோடய உயிர் போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு. இப்போவும் அந்த மரம் தான் பேசுது, அம்மு நான் சும்மா தான் சொன்னேன், உன்னை வந்து நீ எவ்வளவு தண்ணி ஊற்றி என்னை இவ்வளவு பெரிய மரமாக வளர்த்துருக்குற, அந்த மரமாக நான் நிற்கக்கூடாதுல்ல, அடுத்தவங்களுக்கும் உபயோகமாக இருக்கணும், எல்லாரும் இந்த ஊரில் தண்ணி கஷ்டம் படுறாங்கங்கிறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்காக தான் தண்ணி கொடுத்தேன், நான் சும்மா உன்கிட்ட விளையாடுறதுக்காக சொன்னேன் அப்படின்னு அந்த மரம் சொல்லுது. ரொம்ப நன்றி மரமே அப்படின்னுட்டு அவளும் ரொம்ப சந்தோஷமாக திருப்பி வீட்டுக்கு போகிறாள். எல்லாருக்கும் தண்ணி கஷ்டம் தீர்ந்தது அவளால். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நமக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க எல்லாரும் நல்லா இருந்தால் போதும்னு அந்த பொண்ணு நினச்சா, அவளுக்கு அந்த வழியில் இருந்த செடி வந்து செத்து போயிடும்னு ஓரமாக எடுத்து வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணினா, எத்தனை அவள் நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த நல்லது தான் அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல குணத்தையும் நல்ல அன்பையும், மற்றவங்களும் இவளை எல்லாரும் அன்பாக பார்க்குறாங்க, தண்ணி கொடுத்தா இவ தான் தண்ணி வாங்கி கொடுத்தா அப்படின்னு, அந்த ஒரு நல்ல குணம் வந்து அவளுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்குது, நல்ல வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்குது. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாட்டி இன்னொரு கதையோடு நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். பை குட்டீஸ், வாழ்த்துக்கள்.